நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. 15 மாநிலங்களிலிருந்து 56 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் தனி தீர்மானம். டெல்லி எல்லையில் இரண்டாவது நாளாக தீவிரமாகிறது விவசாயிகளின் போராட்டம். விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடாமல் சாலைகளில் முள்வேலிகள் அமைப்பு. ஆணிகளுடன் கான்கிரீட் தடுப்புகளை ஏற்படுத்தி ஒன்றிய அரசு அராஜகம். டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லும் விவசாயிகள் மீது காலாவதியான குண்டுகள் வீச்சு. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இரத்த காயம். விவசாயிகள் பலருக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல். விவசாயிகளை டெல்லிகளுக்குள் நுழைய விடாமல் பல்வேறு தடுப்புகளை ஏற்படுத்தி வரும் ஒன்றிய பாஜக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிக்காதது ஏன் என்று விவசாய சங்கங்கள் கேள்வி. சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் அவசர கால கதவு திடீரென திறந்ததால் பரபரப்பு. கதவை திறந்த விமான கீழே இறக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைப்பு. காதலர் தினத்தையொட்டி உதகையில் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் விற்பனை அதிகரிப்பு. 1 கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேச பாடகி மல்லிகா ராஜ்புத் மர்ம மரணம். வீட்டின் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்பு.